உமதி கோலினால் மே துருளோம், உமதி கோலினால் மே துருளோம், உமதி கோலினால் மே துருளோம், உமதி கோலினால் மே துருளோம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானார். இஃப் யூ பி ரிசன் வித் கிறைஸ்ட். கொலோசியர் 3:1-4 4:6 மட்டுமாக நம்ம படிக்கிறோம். கடந்த 10 வாரங்களாக பிரியமானவர்களே, சில வார இடைவெளிகளை சேர்த்து நம்ம 10 பார்ட் படித்திருக்கிறோம். அதில் 16வது குறிப்பு நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால், நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றது உண்டானால், இப்போ நீங்கள் எல்லாத்தையும் ரீசார்ஜ் பண்ணீங்க, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிற்கிற இடத்துல உள்ள மேலானவைகளை தேடுங்க. மேலானவர்களை தேடுவது மாத்திரமில்லை, உங்கள் அஃபெக்ஷனை, உங்கள் ஹார்ட் அதில் வைங்க, அதை நாடுங்க. அப்படி ஞானஸ்நானம் பெற்றவங்க கோபம் மூர்க்கம் போன்ற காரியங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. அப்படி ஞானஸ்நானம் பெற்றவங்க விபச்சாரம் வேசித்தனவைகளை உண்டு பண்ணி உங்களை அவயவங்களை அவித்து போடுங்க. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்க. பழைய மனுஷனை கலைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்க. பிரியமானவர்களே, பூர்ண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்க. தேவ சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில் அம்பையராக, ஒரு ரூலிங் ஃபேக்டராக இருப்பதாக, தேவ சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில் ரூலிங் ஃபேக்டராக இருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள். நீங்கள் தேவனை இருதயத்தில் பாடுங்கள். எதை செய்தாலும் தேவன் இயேசுவின் நாமத்தில் செய்து தேவனை ஸ்தோத்திரிங்க. இப்படி எல்லாம் நம்ம கிறிஸ்துக்குள்ள எழுந்தது உண்டானால் என்ன செய்யணும் அப்படின்னு போட்டு. பிரியமான, நம்ம கிறிஸ்துவுக்குள் எழுந்தது உண்டானால் ஒருவருக்கொருவர் நமக்குள்ளே மன்னிக்கிற சுபாவம் இருக்கணும். கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல் நம்ம மன்னிக்கணும். பிரியமானவளே, ரொம்ப ரொம்ப முக்கியமாக கடந்த ஒரு சில வாரங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கைட்லைன்ஸ் ஃபார் கிறிஸ்டியன் ஹவுஸ்ஹோல்டு. ஹவுஸ்ஹோல்டு என்ற சொல் மிக அருமையான ஒரு ஆங்கில சொல். அதான் குடும்பம் என்று தமிழில் சொல்கிறோம். ஒரு வீட்டார், அந்த வீட்டில் ஒன்றா வாழ்கிறவங்க, அந்த வீட்டில் ஒன்றா வாழ்கிறவங்க. பிரியமான ஹவுஸ் ஹோல், அந்த ஹவுஸுக்குள்ளே இருக்கிறவங்க அவங்க எப்படி நடந்துக்கணும், என்னென்ன பொறுப்பு செய்யணும், ஒருவருக்கு எப்படி இருக்கணும். நம்முடைய வேதம் மிக அழகாக வகையறுத்திருக்கிறது. மனைவி மாதிரி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அங்கே சொல்லியிருக்கு. கணவன் மாதிரி எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், பெற்றோர் எப்படி இருக்கணும் என்றெல்லாம் வகையறுத்து சொல்லியிருக்கு. பிரியமானவர்களே, மனைவிமாரை பற்றி ஒரு 9 குறிப்புகள், கணவன்மாரை பற்றி உள்ள 9 குறிப்புகள் நம்ம பார்த்தோம். திரும்ப திரும்ப இந்த காரியங்களை இங்கே கேட்க விரும்பினா நம்முடைய யூடியூப் சேனலில் இந்த எல்லா லிங்க்ஸும், நம்ம பேசின 16 பாயிண்டில் உள்ள லிங்க்ஸும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. திரும்ப திரும்ப கேளுங்க, மற்றவர்களோடு கூட இதை பகிர்ந்து கொள்ளுங்க. பிரியமானவர்களுக்கு அதனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், பிள்ளைகள். பிள்ளைகள் எப்படி இருக்கணும், பிள்ளைகளை குறித்து நம்முடைய வேதம் என்ன சொல்லுது. பிரியமானவர்களே, இங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் கை வைத்து ஒரு அலையிலையாக சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கையை காணும், பிள்ளைகள்லாம் கை வைத்து ஒரு அலையிலையாக சொல்லுங்கள். மற்றவங்கெல்லாம் பிள்ளைங்க இல்லையா? ஆ, அப்பா அம்மா இருந்தால் பிள்ளைங்க தானே? அப்பா அம்மா இருக்காங்கல்ல? ஆ,
யார் இருக்கலாம், அப்பா அம்மா அப்பாவோ அம்மாவோ இருக்காங்களோ எல்லோரும் யார் தான், பிள்ளைங்க தான். பிள்ளைங்கன்னு இவங்கள தான் பிள்ளைங்கன்னு நினைக்கிறோம். யாருக்கெல்லாம் பெற்றோர் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் அந்த பெற்றோருக்கு யார் தான், பிள்ளைகள் தான். பிரியமானவர்கள், இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு வேத வசனங்களோடு சில திருக்குறளையும் சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். எனக்கு திருக்குறளும் கொஞ்சம் பிடிக்கும். வேத வசனத்துக்கு அடுத்தபடியாக, பிரியமானவர்களே, பெருமவற்றுள் பெருமவற்றுள் யாம் அறிந்ததில்லை அறிவறிந்த மக்கள் பேர் அல்ல பிற. சிலருக்கு அந்நிய பாஷை மாதிரி இருக்கணும், ஒன்றும் பண்ண முடியாது. பெருமவற்றுள் நம்ம பெறுகிற எல்லா பேருக்குள்ளும், நம்ம பெறுகிற எல்லா ஆசீர்வாதத்துக்குள்ளும், பெருமவற்றுள் யாம் அறிவது, வள்ளுவர் அறிந்த வரைக்கு, இல்லை நாம் அறிந்த வரைக்கு இல்லை அறிவறிந்த மக்கள் பேர் அல்ல பிற. நல்ல எதை அறியணுமோ அதை அறிந்திருக்கிற, அறிவறிந்த, அறிய வேண்டியவற்றை அறிந்து, வேண்டாத காரியத்தெல்லாம் அறிந்து வைப்பதில்லை. எதை அறிந்து வைத்திருக்க வேண்டுமோ அதை அறிந்து கொள்ளுகின்ற, அறிந்து வைத்திருக்கிற பிள்ளைகளை பெற்றிருக்கிற பாக்கியத்தை விட நம்ம இந்த உலகத்தில் வேறு எந்த செல்வத்தையும் நம்ம பெற முடியாது. தமிழில் பெற்றவர்கள் 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 என்றால், பிள்ளைகளை பெற்று போட்டவர்கள் என்றால், பிள்ளைகளை ஈவாக பெற்றவர்கள். நமக்கு ஒரு கிஃப்ட் கிடச்சிருக்கு. யார் யாருக்கெல்லாம் பிள்ளைங்க இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த பிள்ளைகள் ஒரு கிஃப்டாக கிடச்சிருக்காங்க. ஒரு வேளை இன்றைக்கு உங்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கலாம், உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் கிஃப்டாக கிடச்சிருக்கீங்க. உங்களை அவர்கள் ஈவாக பெற்றிருக்கிறார். Something. அது தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஒரு சுதந்திரம். இட்ஸ் அன் இன்ஹெரிட்டன்ஸ் பை த லார்ட். தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஒரு சுதந்திரம், அது கர்த்தருடைய சுதந்திரமாக அவங்களுக்கு கொடுத்துருக்கார், அவங்க பெற்றிருக்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அப்போ பிள்ளைகள் என்ன வயசாக இருந்தாலும் சரி, உங்களுக்கும் கூட பிள்ளைகள் இருக்கலாம், ஆனால் நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகள், உங்கள் அப்பா அம்மா அவங்க பெற்றிருக்கிறாங்க. இப்போ அந்த பிள்ளைகள் என்ன செய்யணும்? முதலாவது கொலோசியர் 3:20 நம்முடைய இந்த வேத பகுதி வாசிங்க. பிள்ளைகளே, பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள். இந்த கீழ்ப்படுதல் வேறு, ஒபே. Children, obey your parents in all things. நீங்கள் ட்ரெஸ் பண்ணுறதில் ஒபே பண்ணுங்க, உங்கள் ஹேர் ஸ்டைலில் ஒபே பண்ணுங்க, உங்கள் திருமண காரியங்களில் ஒபே பண்ணுங்க, எல்லாவற்றிலும் உங்கள் பெற்றோருக்கு ஒபே பண்ணுங்க. அப்படி நீங்கள் ஒபே பண்ணுறது, இது கர்த்தருக்கு பிரியமானது, இது கர்த்தருக்கு பிரியமானது. அன்றைக்கு ஒரு தம்பிகிட்ட கேட்டேன் அவருடைய ஒரு ஸ்டைலை பற்றி. இது உங்கள் அப்பாவுக்கு இஷ்டமா? இல்லைங்க. உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க? வேண்டான்னு சொல்கிறாங்க. உங்கள் பாஸ்டர் என்ன சொல்கிறாரு? வேண்டான்னு சொல்கிற. அப்போ யார் பிரியப்படுத்துறதுக்காக நீ வச்சுருக்கிற? சும்மா வச்சுருக்கேன். உங்கள் அப்பா வேண்டாங்கிறாங்க, உங்கள் அம்மா வேண்டாங்கிறாங்க, உங்கள் பாஸ்டர் வேண்டாங்கிறாங்க, அதற்கு மேலாக நீ ஒரு காரியத்தை செய்ய விரும்பினால் நீ யாரை பிரியப்படுத்த விரும்ப? கொஞ்சம் அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணி பாருங்கள். இது கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா? இது கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா? பிரியமா இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால தான் எபேசியர் 6:1 வசனத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 6:1, பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கிறீங்க, நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கீங்க, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. உங்கள் பெற்றோர் ஒரு தவறான இருக்கு, நிறைய பேர் எப்படி கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படிவேன், கர்த்தருக்கு வெளியே கீழ்ப்படிய மாட்டேன், அப்படி நீங்கள் கர்த்தருக்குள்ளே கண்டினியூவாக இருக்கிறீங்க.
ஒருவேளை உங்கள் பெற்றோரே தவறு செய்தாலும் உங்கள் கீழ்ப்படிதல் உங்கள் பெற்றோருக்கு ரட்சிப்பாக மாறும். இயேசு கிறிஸ்து தம்முடைய கீழ்ப்படிதலினாலே அவர் நமக்கு ரட்சிப்பின் அதிபதியாக மாறினார். அவருடைய கீழ்ப்படிதல், அவர் போனால் போகிறாரு, அவர் சுயமாக ஒன்றுமே செய்யலை. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் இப்போ என்னுடைய ரோல் கீழ்ப்படுகிற ரோல். ஆண்டவர் போன் சொன்னால் போவேன். அவர் இந்த திபேரியா கடற்கரை பகுதிக்கு போகிறாரு, கனசரேஜ் கடற்கரை பகுதிக்கு போகிறாரு. அங்கே ஒருத்தனை ஹீல் பண்ணுறாரு, ஹீல் பண்ணிவிட்டு திரும்பி வந்துடுறாரு. அங்கே அவராக நான் ஒரு குருசை நடத்த போகிறேன், அங்கே நிறைய பேர் ரட்சிப்புகள் நடத்த போகிறேன், இந்த ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டிருக்கான், நிறைய பேர் இப்போ ரட்சிக்கப்படுத்த போகிறேன். இல்லை, நான் சுயமாக ஒன்றுமே செய்யலைங்கிறார். பிள்ளைகளுடைய கீழ்ப்படுதல் என்ன? நான் சுயமாக ஒன்றுமே செய்யலை, எனக்கு ஆண்டவர் தந்து அப்பா அம்மாவுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். அப்பா அம்மா தப்பாக இருந்தாலும் அவங்கள திருத்த வேண்டியது ஆண்டவர் பொறுப்பு, அது என் வேலை இல்லை. இதுதான் பைபிள் லா. அது குறித்து இன்னும் நம்ம விவரமாக பார்க்குறோம். எரேமியால் ஒரு முக்கியமான சூழ்நிலை, 35:18-19 குறிச்சிக்கோங்க, ரொம்ப முக்கியமான வசனம். பேரண்ட்ஸும் இதை அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஜெரேமியா 35:18 வாசிங்க. பின்னும் எரேமியா ரேகாபியருடைய குடும்பத்தாரை நோக்கி, ரேகாபியர் அப்படின்னு சொன்னால் இவங்க யூதர்கள் அல்ல, கேனனைட்ஸ், கேனியர்கள், வேறு வம்சம், கேனிய வம்சம். அந்த ரேகாபியருடைய குடும்பத்தாரை நோக்கி, நீங்கள் உங்கள் தகப்பனாகிய யோனதாபின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு அவன் உங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து வந்தீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவங்க ஒரு நாடோடி கூட்டம். இப்போ நம்ம தேசத்துலலாம் இந்த நரிக்குறவர்கள்னு உண்டு, ஒரு இனம். அதே போல் இந்த ரேகாபியர், இந்த கேனானியர் ஒரு இனம். அவங்களுக்கும் சொந்த வீடெல்லாம் கிடையாது, அவங்களுக்கும் ஒரு பொருள் வைக்கக்கூடாது. இந்த ரேகாபியர்கள் நாடோடிகளை மாறி ஆண்டவர்கள் எரேமியா கூப்பிட்டு சொல்கிறாரு, எரேமியா எரேமியா, அந்த ரேகாபியரில் கொஞ்சம் பேர், அந்த கேனானிய வம்சத்தாரை கொஞ்சம் பேரை கூப்பிட்டுவா, நீ கோயிலுக்கு கூப்பிட்டு வந்து அவங்கள ஒரு அறையில் வச்சு எல்லாருக்கும் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். என்னோட ஆண்டவர் இப்படி சொல்கிறாருன்னு எரேமியா என்ன பண்ணுறாரு, போய் கொஞ்சம் ரேகாபியரை கூப்பிட்டு வந்து ஒரு அறையில் வச்சு அவங்களுக்கெல்லாம் ஒரு பானை நிறையா நல்லா நல்ல விலை வந்த ட்ரிங்க்ஸ் வாங்கி கொண்டு வந்து கொடுக்கார். கொடுத்துட்டு குடிங்க அப்படிங்கிறார். அப்போ அந்த ரேகாபிய புத்திரர் சொல்கிறாங்க, இல்லை இல்லை நாங்கள்லாம் குடிக்க மாட்டோம். ஏன் குடிக்க மாட்டீங்க? இல்லை இல்லை, எங்கள் அப்பா, எங்கள் என்ன வழக்கம், எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு இதெல்லாம் குடிக்கக்கூடாதுன்னு, எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் அதனால் அதெல்லாம் குடிக்க மாட்டோம் அப்படிங்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஏதாவது பாட்டியப்பா, இந்த நாடோடிகள் அவங்களுக்குன்னு ஒரு பண்பு இருக்குது, அவங்க அப்பா சொன்னாங்க அதனால் நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் யூத ஜனங்களே உங்களுக்கு அறிவு இருக்கா? கீழ்ப்படுறீங்களா? உங்கள் அப்பா பேச்சை கேட்குறீங்களா? அந்த நாடோடி சொல்கிறாங்க, எங்கள் அப்பா குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார், நான் குடிக்கிறேன். நீங்கள் என்ன யூதர்களா? ஆட்டுக்குடியின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவங்களா? ஞானஸ்தானம் எடுத்தவங்களா? கண்மலையின் தண்ணீரில் தாகம் தீர்த்தவங்களா? கீழ்ப்படுகிறீங்களா சொல்கிறார். இந்த கேனானியர் கூப்பிட்டு வச்சுட்டு சொல்கிறார். இப்போ அவன் சொல்லு, உங்கள் அப்பா அம்மா பேச்சுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சீங்க, 19 ஆதலால் அப்படி நீங்கள் கீழ்ப்படிந்ததால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபுக்கு இல்லாமற் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பிரியமானவர்களே, முதல்ல ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பிள்ளைகள் பெற்றோருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படுங்க. அது கர்த்தருக்கு பிரியம், அது கர்த்தருக்கு பிரியம். ரெண்டாவது வாசிங்க, நீதிமொழிகள் 1:8-9 என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும்,
உன் கழுத்துக்கு சரப்பணியுமா இருக்கும். உங்கள் அப்பா என்ன சொன்னாங்க, எப்படி முடிவெட்ட சொன்னாங்க? உங்கள் அம்மா எப்படி முடிவெட்டணும்னு சொன்னாங்க? இங்கே வேதத்தில் இருக்கு, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாது, அதுதான் உனக்கு அலங்காரம். நீ வயத்தை காட்டி முதல காட்டி உடுத்துறது உனக்கு அலங்காரம் இல்லை. பாஞ்சாலி மாதிரி தலையை விரித்து போட்டு போகிறது உனக்கு அலங்காரம் இல்லை. உனக்கு எது அலங்காரம் தெரியுமா? உங்கள் அப்பாவுடைய போதகம், உங்கள் அம்மாவுடைய போதகம், அதுதான் உனக்கு அலங்காரம் அப்படின்னு சொல்கிறார். ஆறாம் அதிகாரம் 20 வசனம் வாசிங்கள், 20 Proverbs chapter 6. என் மகனே, உன் தகப்பன் கற்பனைகளை காத்துக்கொள். உன் தகப்பன் கொடுக்குற கமேண்ட்மெண்ட்ஸ், நீ 6 மணிக்குள்ளே வீட்டுக்கு வா. நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது எங்கள் அம்மா ஒரே ஒரு கமேண்ட்மெண்ட் தான், ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவேன், எங்கள் அம்மா காஃபி ஏதாவது கொடுப்பாங்க, காஃபி முறுக்கு ஏதாவது இருக்கும், குடிச்சிட்டு ஹாக்கி ஸ்டிக் எடுத்துகிட்டு ஓடிடுவேன். டெய்லி ஹாக்கி விளாட்ட போயிரு. எங்கள் வீட்டில் ஒரே ஒரு கமேண்ட்மெண்ட் தான், விளக்கு வைக்கிறதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடும். அப்போல்லாம் கெரோசினில் மண்ணெண்ணெய் விளக்கு தான் எங்கள் வீட்டில், கிருஷ்ணாயில் விளக்கு தான். நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரே ஒரு கமேண்ட்மெண்ட், எனக்கு தெரிந்து விளக்கு வச்ச பிறகு நான் பிந்தி வந்தால் தான் ரொம்ப நினைவில்லை வந்திருப்பேன். அம்மாவுடைய கமாண்ட் என்ன? விளக்கு வைக்கிறதுக்குள்ளே வந்துடு வந்துடு. அப்படி தான் நாங்கள் வளர்ந்தோம். அங்கே நிற்காதன்னா நிற்காத, அந்த ஃப்ரெண்டோட பழகாதன்னா பழகாத. இதுதான் பைபிள். இஷ்டம் இருந்தால் பைபிளை ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த பைபிளை கிழித்து போட்டு போயிடுங்க. தட்ஸ் யுவர் சாய்ஸ். நீங்கள் என்ன தீர்மானம் பண்ணுறீங்களோ அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஒருத்தன் ஒரு 30 மாடியில் நிற்கிறான், அம்மா சொல்கிறாங்க விழாத விழாதங்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே ஜம்ப் பண்ணு ஜாலியாக இருக்கும், அப்படி யூ கேன் ஃப்ளோட் இன் தி ஏர் அப்படிங்கிறாங்க. அம்மா சொன்னபடி கேட்டால் நிக்கல இறங்கணும், எல்லாம் கேள்வி பண்ண, ஐயே பயந்துட்டியா, சேச்சு சிக்கனு கோழி குஞ்சு, அம்மா கெஞ்சுறாங்க இறங்கிடுதான் இறங்கிடுதாங்கிறாங்க. நீ ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறத கேட்டு இந்த 30 மாடியிலேருந்து குதித்தா அதனுடைய பலனை நீ அனுபவிக்க போகிற, அம்மா சொல்கிறத கேட்டு நீ இறங்கிட்டேன்னா அதனுடைய பலனை அனுபவிக்க போகிற. தட்ஸ் யுவர் சாய்ஸ். ஆனால் நீ என்ன சூஸ் பண்ணுறியோ அதனுடைய பலனை நிச்சயமாய் நீ அனுபவிப்பாய். அழகாக சொல்லியிருக்கு, உன் தகப்பனுடைய கற்பனையை காத்துக்கொள், போதகத்தை தள்ளாதே, உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, அவைகள் எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்தில் கட்டிக்கொள், நீ நடக்கும் போது அது உனக்கு வழி காட்டும். ஸ்கூலுக்கு போற நடக்கிற, அப்பா சொன்னாங்க அம்மா சொன்னாங்க, தட் ஷுட் பி யுவர் கைடிங் ஃபேக்டர். வண்டர்ஃபுல். நீ நடக்கும்போது அது வாங்கலாம் வாங்கக்கூடாது, அந்த ஃபோன் பேசலாம் பேசக்கூடாது, அது உனக்கு வழிகாட்டும். படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ படுக்கும்போது தப்பு செய்யாதபடி அது உன்னை காப்பாற்றும். நீ விழிக்கும்போது அது உன்னோடே சம்பாஷிக்கும், நீ விழிக்கும்போது அப்பா சொன்னது உன்ட்ட பேசும். அதனால தான் இப்போல்லாம் பேசும்போது எங்கள் அப்பா சொன்னாங்க, எங்கள் அப்பா சொன்னாங்க, எங்கள் அப்பா சொன்னாங்கன்னு 70 வயசில் இன்னும் குளறிட்டு இருக்கேன். அது பேசுது இன்னும், எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் அப்பா சொன்னாங்க. நீங்களாவது பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கேட்குறீங்க, என் கூட இருக்க தம்பி மாட்டை கேளுங்க, ஆவுன்னு எங்கள் அப்பா சொன்னாருன்னு அது இன்னும் பேசுதுங்க. அப்பாவுடைய கமாண்ட்மெண்ட்ஸ் இன்னும் என்கிட்ட பேசுது. எப்படி நீ செய்யணும், எங்கள் டீச்சர்ஸ் சொன்னது என்கிட்ட பேசுது, நான் வேலை ஸ்டாக்கிறதுல எங்கள் பிரின்ஸிபல் சொன்னது என்கிட்ட பேசுது, எங்கள் பாஸ்டர் சொன்னது என்கிட்ட பேசுது. இன்னைக்கு காலையில் ஒரு தம்பி ஷர்ட்டை மடித்து போட்டு வந்தார், அந்த தம்பியை பார்த்து சொன்னேன், எங்கள் பாஸ்டர் ஒரே ஒருத்தர் சொன்னார். இன்னைக்கு காலையில் சொன்னேன், எங்கள் பாஸ்டர் சொன்னார், ஒன்று இங்கே போடி இல்லைன்னு அங்கே வெட்டுனார். அது பேசுது என்கிட்ட இன்னும், இன்னும் என்னால் முக்காக்கை போட முடியலை. அது ஒன்று என்ன செய்யுமா, சம்பாஷிக்குமா. நீதிமொழிகள் 4:1 வாசிங்க. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள், நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள், நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். இந்த அப்பா யார், பிள்ளைக்கு போதிக்கிற அப்பா யாரு? அவங்க அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சவர். இங்க ஞானம் பேசுது, ஆனாலும் மகனை ஏன் போதகத்தை கேளு, நான் எங்க அப்பாவுடைய போதகத்தை கேட்டேன்.
நான் எங்கள் அப்பாவுடைய போதகத்தை நான் எங்கள் பாஸ்டருடைய போதகத்தை கேட்டேன், உங்களை பார்த்து என் போதகத்தை கேளுங்கிறேன், உங்களை பார்த்து என் போதகத்தை கேளுங்கிறேன். நான் தசமபாகம் கொடுக்க லேட் ஆகிடுச்சு ஒரு மாதம். பாஸ்டர் எங்களுக்கு ஒரு சொன்னார், இனிமேல்லாம் நான் கல்யாணத்துக்கு முன்னால் நான் தசமபாகம் கொடுப்பேன். கல்யாணம் கட்டணும், நீங்கள் ரெண்டு பேருமா வந்து என்னை ரூமில் பார்த்து தசமபாகம் கொடுங்க, சும்மா ப்ரே பண்ணும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார் அவர். ரூமில் போய் கொடுப்போம். ஒரு மாதம் லேட் ஆகிடுச்சு. வார நாட்களில் தான் அங்கே போகிறேன். ஓ இங்கே வரும் என்ன பேசு, என் காசு எங்கே? அவர் கேட்ட நோக்கம் எனக்கு தெரியும், எனக்கு எதுவும் கஷ்டமாக என்ன, ஏன் லேட் ஆக்குறேன் அப்படின்னு தெரிஞ்சிக்க கேட்டிருப்பார். ஏ என் காசு எங்கே என்ன? பாஸ்டர் நீங்கள் தானே சேர்ந்து வந்து கொடுக்க சொன்னீங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து வர்ற கொஞ்சம் டைம் கிடைக்கல பாஸ்டர். உமக்கு சம்பளம் பத்து நாள் பிந்தி போட்டால் உமக்கு வாங்கிக்குவீரா கேட்குறேன் என் பாஸ்டர்கிட்ட. அந்த சுந்தரையே தான் எங்கள் பாஸ்டர். நான் இன்னும் அப்படி கேட்கலையே நினச்சி வருத்தப்படுறேன். என் காசு எங்க கேட்கறது? உனக்கு பத்து நாள் பிந்தி போட்டால் நீ ஒத்துக்குவீரா பேசினார். என்கிட்ட காசுக்காக பேசலை, எங்கள் ஐயாவை பற்றி எனக்கு தெரியும், நான் கொடுக்கணுமே, நான் ஆசீர்வாதம் பெறணுமே. எல்லாத்தையும் அப்படி கேட்டிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அங்கே என்ன சொல்ல பாருங்க, சேத்து வஸ்தம் தெரியும், பிள்ளைகளே நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தி அடையும்படி நாடுங்கள். மூன்றா, நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன், அவர் எனக்கு போதித்து சொன்னது. எங்கள் அப்பா சொன்னார், டே மகனை கேளு, என் பிள்ளைய கேளு, எங்கள் அப்பா சொன்னார், உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவுது, என் கட்டளை கை கொள், அப்பொழுது பிழைப்பாய் அப்படின்னு சொன்னார். எங்கள் அப்பா சொன்னார். நான் இப்போ என் பிள்ளைக்கு சொல்கிறேன். அதே தான் நம்ம 22-23-22 வாசிங்க, ப்ரோவர்ஸ் 23-22. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, சுமார் உனக்கு ஒன்றும் தெரியாது, அப்படி அவளை அசட்டை பண்ண. நம்பர் டூ, லிசன் டு யுவர் பேரண்ட்ஸ், காது கொடுத்து கேளுங்க. நீங்கள் பெற்றோர் சொல்லுகிறது, நான் பெற்றோர் பெற்றோர் என்று சொல்லும்போது பெற்றோர், ஆசிரியர்கள், பாஸ்டர்ஸ் சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க. ஒபே யுவர் பேரண்ட்ஸ், அந்த ஒபே பண்ணணும்னா லிசன் டு யுவர் பேரண்ட்ஸ். அந்த கட்டளை, அந்த கற்பை, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் வேதம் சொல்லுது. இஷ்டம் தான் வேதத்தை எடுங்க, இல்லைன்னா வேதத்தை துறப்பட்டுருங்க. வேதத்தை கையில் வச்சுக்கிட்டு நான் வேதத்தை படிக்கேன்னு சொல்லிவிட்டு வேதத்துக்கு புறம்பாக நடக்காதீங்க. மூன்றாவது, இதை நம்ம அடிக்கடி நம்ம யோசிக்கிறது, எபேசிய 6:2-3 வசனம் வாசிங்க. ரொம்ப முக்கியமான காரியத்தை நேற்று எனக்கு அதை வெளிப்படுத்தினார். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கும். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனை. நம்பர் த்ரீ, ஆனர் யுவர் பேரண்ட்ஸ், ஒபே யுவர் பேரண்ட்ஸ், லிசன் டு யுவர் பேரண்ட்ஸ், ஆனர் யுவர் பேரண்ட்ஸ், ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, கனம் பண்ணுங்க, அவங்களுக்குரிய கனத்தை கொடுங்க. இது வசனம் குறித்து கொள்ளுங்க, எக்ஸடஸ் சாப்டர் 20:12, யாத்திராகமம் 20:12, கர்த்தருடைய சாட்சியில் 10 கட்டளைகள் என்று பார்த்தோம். இந்த 10 கட்டளைகளை 2 கட்டளைகளாக பிரித்தாங்க. முதலாம் பிரதான கற்பனை, நீ முழு ஆத்துமோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் தேவனில் அன்பு கூறு. அதற்கு ஒப்பாக இருக்கிற ரெண்டாம் கற்பனை என்னது? நீ ஒன்றில் அன்பு கூறுவது போல் பெருநிடத்தில் அன்பு கூறுவாயாக. 10 கற்பனையில் நீ உன் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்கிறது எத்தனை கற்பனை? முதல் 4 கற்பனை அப்படின்னு சொல்கிறோம். உன் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக, அது 4 கற்பனை. உன்னில் அன்பு கூறுவது போல் பெருநிடத்தில் அன்பு கூறுவாயாங்கிறது எத்தனை கற்பனை? 6 கற்பனை. அப்படி தான் நம்ம எல்லாம் படிச்சுட்டோம், நானும் அப்படி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நேற்று கொஞ்சம் வித்தியாசமாக என் மனசில் பட்டுச்சு.
நேற்று எனக்கு ஒரு வெளிப்பாடாக வந்துச்சு. முதல் நாலு, ரெண்டாவது ஆறா, அது எப்படி? தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாகங்கிறது முதல் நாலு. ரெண்டாவது பகுதி ஆறு. ஆனால் வேதத்தை வாசிக்கும் போது கொஞ்சம் வித்தியாசமாக எனக்கு தெரிஞ்சிச்சு. ரோமர் 13:8-9 வாசிங்க. அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால் பாருங்க, எப்படி நியாயப்பிரமாணத்தை நிறைவே, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எப்படி என்றால், பிறனிடத்தில் அன்பு கூறுவது எப்படி என்றால், விபச்சாரம் செய்ய, நம்பர் 1 விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, நம்பர் 2 கொலை செய்யாதிருப்பாயாக, நம்பர் 3 களவு செய்யாதிருப்பாயாக, நம்பர் 4 பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, நம்பர் 5 இச்சியாதிருப்பாயாக. பிறனிடத்தில் அன்பு கூறுவதை பற்றி சொல்லுவதற்கு இந்த 5 கற்பனைகளை மட்டும்தான் வேதத்தில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த பிறனிடத்தில் அன்பு கூறுற லிஸ்டில் அப்பா அம்மா பேர் இல்லை. அப்பா அம்மாவை கனம் பண்ணுவாயாக என்ற கற்பனை இல்லை. அதை பவுல் விட்டுருக்கார். தொடர்ந்து வாசிங்க. வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பது இந்த 5 கற்பனையில் அடங்கியிருக்கு. 2 பிரிவு தான் சொன்னேன். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக, அது 4. ஒன்றில் அன்பு கூறுவது போல பிறனில் அன்பு கூறுவாயாக என்பது 6. அப்படிதான் நம்ம பொதுவாக யோசித்தோம். ஆனால் பிறனிடத்தில் அன்பு கூறுவதுக்கு 5 தான் சொல்லியிருக்கு. 5 தெளிவாக பிறனிடத்தில் அன்பு கூறு, இதில் நியாயப்பிரமாணம் நிறைவேறிச்சு. அப்போது இந்த 6வது கற்பனை எதில் ஒட்டிக்கிட்டுருக்குன்னா, நீ உன் முழு இதயத்தோடும் முழு அர்த்தமோடும் முழு பலத்தோடும் உன் தேவனிடத்தில் அன்பு குருவாயாக இருக்குல்ல, அதனால் நீ விக்கிரகங்களை வணங்கக்கூடாது, ஓய்வு நாளை பரிசுத்தம் ஆசரிக்கணும், அதற்கு இணையான ஒன்று தான், அந்த 5 ஒன்று தான் உன்னுடைய பெற்றோரை நீ கனம் பண்ணுவது. கரங்களை தட்டி கத்துற ஸ்தோத்திரிப்போம்மா, நல்ல கரங்களை தட்டி கத்துற ஸ்தோத்திரிங்க. நீ உன் பெற்றோரை கனம் பண்ணுவதுதான் நீ தேவனிடத்திலே அன்பு கூறுவது. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொல்வதற்கு இணையாக, பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, அந்த கற்பனை இணையாக இருக்கிறத நம்ம, அப்போ உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் கனம் பண்ணுறது இன்னொருத்தில் சொல்லப்பட்டிருக்கோம். பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக நினைப்பாயாக, உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு சேர்ந்து வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. அப்போ பெற்றோரை கனம் பண்ணுவது, ஆனர் பண்ணுவது, அவங்களுக்கு செய்ய வேண்டிய மதிப்புக்குரிய காரியங்களை செய்வது, அவங்கள மதிப்பாக நினைப்பது. பிரியமானவர்களே, ஏலி சொல்கிறார் பாருங்கள், 1 Samuel 2:25. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானேயாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ எங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள், அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். அப்போ பிரியமானவர்களே, ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க. ஒரு மற்றவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சா, விபச்சாரம் செஞ்சா, கொலை செஞ்சா, திருடுனா, மற்றவளுக்கு விரோதமாக பாவம் செய்தால் அங்கே என்ன ரொம்ப ஆழமாக இருக்கு பாருங்க. அவனுக்காக யார் விண்ணப்பம் பண்ணலாம், அவன் கோர்ட்டு கேஸுக்கு போகும், நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள், நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார். நீ எதை களவு பண்ணிட்ட, அடிச்சிட்ட, கொலை செஞ்சிட்ட, விபச்சாரம் பண்ணிட்ட, இதெல்லாம் மற்றவர்களுக்கு நீ விரோதமாக பாவம் செய்கிறது. அங்கே சொல்கிறாரு, ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செஞ்சால் என்ன பாவம், அப்பா பேச்சை கேட்கலை. நீ அப்பா பேச்சை கேட்கலை, அம்மா பேச்சை கேட்கலைன்னா வேத வசனத்தின்படி
நீ கர்த்தருக்கு விரோதமாக செய்கிற பாவம். யார் என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் தான் அவனை பார்த்துக்கணும். என்ன செய்வாராம் அவனுக்கு? யார் விண்ணப்பம் பண்ண முடியும்? ஆண்டவரே உமக்கு விரோதமாக பாவம் செய்கிறான், அப்பா அம்மா பேச்சை கேட்கலன்னா உமக்கு விரோதமாக பாவம் செய்கிறான். கர்த்தர் அவனை சங்கரிக்க சித்தமாக இருக்கிறார். ஆண்டவர் பார்த்துக்குவார். பிரியமானவர்களே, யாத்திராகம் 21:15 இதான் நம்ம பைபிளில் இருக்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். யாத்திரம் 21:15, தன் தகப்பனையாவது தன் தாயையாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். யாத்திரம் 21:17, தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். 27:16, தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். நீதிமொழிகள் 30:17, தகப்பனை பரியாசம் பண்ணி தாயினுடைய தாயின் கட்டளை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும். நதியின் காகங்கள் பிடுங்கும். கழுகின் அப்பா பேச்ச கேட்கல. தாயின் கட்டளை அப்பாமா அப்படின்னு அசட்டை பண்ணுறாங்க. இங்கே சொல்லியிருக்கு நதியின் காகங்கள் அந்த கண்ணை பிடுங்கும். அப்படின்னா அசுத்தாவி அவங்க பார்வையை மங்க பண்ணிடும். அம்மா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், அப்பா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். பெத்த அப்பா அம்மாவை நம்பாமல் யாரோ ஒருத்தர் லவ் பண்ணுறான்னு சொன்னான்னு சொல்லி அவனை பற்றி என்னன்னே தெரியாது. இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் பழகின ஒருத்தன் அப்பா அம்மாவை விட்டுட்டு அவன் பின்னால் ஒரு பிள்ளை ஓடுறான்னா நதியின் காகங்கள் அவள் கண்ணை பிடுங்கினபடியின. ஒரு புள்ளி விவரம் நான் பார்த்தேன். இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு வருகிற விவாகரத்து வழக்குகளில் நிறைய விவாகரத்து வழக்கு வருது. நீதிமன்றத்துக்கு வருகிற விவாகரத்து வழக்குகளில் 100 98 வழக்குகள் லவ் மேரேஜ். 100 வழக்குகள் லவ் மேரேஜ். அப்பா வேண்டான்னாங்க, அம்மா வேண்டான்னாங்க, பின்னால் ஓடியாச்சு. அப்பத்த அப்பாவை நம்ப முடியல, பெத்த அம்மாவை நம்ப முடியல. அந்த காதலன்னு நம்புகிறோம், எப்படி நம்ப முடிஞ்சிச்சு? நதியின் காகங்கள் கண்ணை பிடுங்கிடுச்சு. சரியா தப்பா தெரியல. கர்த்தருடைய கிருபையினால் சிலருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் எப்படி பெத்த அப்பா அம்மாவை நம்பாமல் இன்னொருவனை நம்ப முடிந்தது? அவன் வா வா நான் வா நான் பைக் கொண்டான் வெளியே வந்துரு வந்துரு. எப்படி அவன் வார்த்தையை நம்ப முடிஞ்சது? யோசித்து பாருங்க. நதியின் காகங்கள் பிடுங்கும், அப்புறம் கழுகின் குஞ்சுகள் தின்னும். அந்த கண்ணை கழுகின் குஞ்சுகள் தின்னும். கண்ணை பிடுங்கி போட்டிருக்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். எல்லாமே அசுத்தாவியை காட்டுது. பெற்றோரை கனம் பண்ணாமல் போனேன், கனம் பண்ணுறேன், கனம் பண்ணுறேன்னு. முதல்ல உங்கள் தாட்ஸில் எங்கள் அப்பா அம்மாவை பற்றி ஒரு பெரிய எண்ணம் இருக்கணும். என் தாட்ஸில் எங்கள் அப்பா அம்மா பற்றி பெரிய எண்ணம் இருக்கு. ரெண்டாவது என்னுடைய வேர்ட்ஸ், மூன்றாவது என்னுடைய ஆக்ஷன்ஸ். அப்போ ஒபே யுவர் பேரண்ட்ஸ், லிசன் டு யுவர் பேரண்ட்ஸ். நான் ஒபே பண்ணேன்னா லிசன் பண்ணணும், நான் லிசன் பண்ணணும்னா என் மனதில் அவங்கள நான் ஆனர் பண்ணணும், அவங்கள நான் உயர்வாக நினைக்கணும். வெறுமனே உயர்வாக நினைத்தால் போதாது. முக்கியமான ஒன்றை இன்னொன்று காட்டு, அப்படியே முக்கியத்துக்குள்ளே கடந்து போகிறோம். நான்காவது லெவிட்டிகஸ், லேவியராகவும் 19 இந்த நாட்கள் லேவியராகத்தை ரொம்ப நான் விரும்பி படிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப ஆச்சரியமாக ஆச்சரியமாக சந்தோஷமாக இருக்குது. லேவியராம் 19:1 வாசியுங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும், அவனவன் தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும், என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கவும் கடவீர்கள். ரெண்டும் இணைச்சு சொல்ற பார்த்தீங்களா? நான் முன்பு சொன்னல, இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிற அந்த ஸ்டாண்டர்ட் எதோடு இணைக்கிறாரு? உன் தகப்பனுக்கும் தாய்க்கும் பயந்திரு. வெறுமனே
கனம் பண்ணால் போதாது, ரிவியர் பண்ணு. கிவ் ரெவரன்ஸ், ரெஸ்பெக்ட் தம். சும்மா தொண்ணை தானங்க, அதுமா வாய முடியுமா? எனக்கு தெரியும் எல்லாம். சபிக்கப்பட்டவன் வேதவசனத்தின்படி, அப்பத்தான் பேசுகிறதே விட்டுட்டான். அம்மா உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி வை, என் லைனில் ரொம்ப கிராஸ் பண்ணுறார். டேய் என்ன பேசுகிற? அம்மா உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி வைம்மா, என் லைனில் கிராஸ் பண்ணுறாரு. ஆ யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்கன்ட்டு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, நான் சும்மா தான் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் பேசுனது அப்படியே வந்து சொல்கிறாரு பாஸ்டர். எங்கள் அம்மா சொல்லிட்டா போல, யாருன்னு சொல்லலை. பயந்துருங்க. கிவ் ரெவரன்ஸ் டு தேம். இன்றைக்கி என்னென்னா, இந்த 2K பேரண்ட்ஸுங்கிற பெரிய மிஸ்டேக். தே டோன்ட் டிமேண்ட் திஸ் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் தியர் சில்ட்ரன். ஃப்ரெண்டாக பழகணும், ஃப்ரெண்டாக பழகணும், ஃப்ரெண்டாக பழகணும்னு சொல்லி ஃப்ரெண்டாக பழகுங்க. ஆண்டவர் தேவன் எனக்கு ஃப்ரெண்டு தான். வாட் அ ஃப்ரெண்ட் ஐ ஹேவ் இன் ஜீசஸ். பட் ஜீசஸ் கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்ட் நான் கொடுக்க வேண்டாமா? அப்பா ஃப்ரெண்டு தான். அப்பா அம்மாவுக்கு சொல்கிறேன், நீங்கள் பிள்ளைகளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனால் உங்கள் ரெஸ்பெக்ட் உங்களுக்கு வேணும். அந்த ரெவரன்ஸ் உங்களுக்கு வேணும். நான் 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 சொல்கிறதுக்கு தயவுசெய்து மன்னித்து கொள்ளுங்கள். உதாரணத்துக்காக உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்கிறேன். பிரியமானவர்களே, நம்ம சபை ஆரம்பித்து என்ன ஒரு 44 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்தாங்க. 94 எனக்கு விவரம் தெரிந்து நம்ம சபை ஆரம்பித்த பிறகு எங்கள் அப்பா நின்றுட்டு இருக்கும்போது நான் உட்கார்ந்து பேசினதாக எனக்கு நினைவில்லை. என்னால் முடியாது. எங்கள் அப்பா நான் அடித்ததில்லை, கோபப்பட்டதில்லை, வாடா போடான்னு பேசினதில்லை. ஆனாலும் எங்கள் அப்பா நிற்கும்போது எங்கள் அப்பாட்ட எங்கள் அம்மாட்ட நான் உட்கார்ந்து படுத்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு அப்படியே மொபைலை நோண்டிக்கிட்டு இன்றைக்கு பிள்ளைகள் பேசுவது போல் நான் பேசினது இல்லை. பிள்ளைகள் அந்த டிசிப்ளின் வளர்த்துக்கோங்க. பெற்றோர் அந்த டிசிப்ளினை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. பைபிள் சொல்லுது, பிள்ளைகள் பெற்றோர் இடத்துல பயந்திருக்க கடவர்கள். அந்த பயங்கிறது ரெவரன்ஸ், பயபக்தியோடு இருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. நேரங்கிறது கொஞ்சம் வேகமாக கடந்து போகிறேன். 5வது மத்தேயு 15:4-6. மத்தேயு 15:4-6. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. தேவன் கற்பித்திருக்கிறார், இயேசுவும் சொல்றார், பெற்றோரை நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும். இன்றைக்கு ஒரு வேளை சட்டத்தின்படி நம்ம அவங்களை கொல்ல முடியாது, ஆனால் இதை சொன்ன தேவன் மாறலை. ஒருவேளை பெற்றோர் இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம், இயேசுகிறிஸ்துவின் ரத்தம் பரிந்து பேசலாம், ஆனால் தேவனுடைய பிரமாணம் இது தான். இயேசும் அதை சொல்கிறார், கொல்லப்பட கடவன் என்று தேவன் கற்பித்திருக்கிறாரேன்னு இயேசு சொல்கிறார். தேவன் கற்பித்திருக்கிறாரே. நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி ஏது உண்டோ, உனக்கு செய்ய வேண்டிய கடமை டியூட்டி உதவி எதுவும் உண்டோ, அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி. அதை காணிக்கையா அப்பா அம்மாவுக்கு செய்யாமல், பெரிய பக்தன், அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் அதுக்கு ஒரு காணிக்கை கொடுக்குறேன் என்று சொல்லி. தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கனம் பண்ணாமற் போனாலும், அப்படி அவங்களை கவனியாமல் போனாலே அவங்களை கனம் பண்ணலன்னு அர்த்தம். கனம் பண்ணாமல் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். அதேதான் மார்க்கு 7:10-13 சொல்வார். கொர்பான், கொர்பான் என்றால் கிவிங் டு காட். நான் பெற்ற அப்பா அம்மாவை கவனிக்காம நான் ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை கொடுத்துட்டேன். இன்றைக்கும் சில இடங்களில் இந்த பழக்கம் இருக்கு, பிற மதங்கள் பிற வழிபாட்டு முறைகள் அப்பா அம்மாவை கொண்டு கோயிலில் விட்டுருது.
கோயிலில் விட்டுருது. கோயிலில் அந்த கல்லு கட்டைகள் இருக்கும், பைபிள் காலத்துலேயும் இருந்துருக்கு. பிரியமானவர்கள் விதவைகளுடைய சங்கம்லாம் இருந்திருக்கு. கோயிலுக்கு சாமி கும்பிட வர்றவங்க புண்ணியத்தை தேடி இந்த கல்லு கட்டைகளுக்கு ஏதோ சாப்பாடு பாடு போட்டு போவாங்க. சாகிற வரைக்கும் அதை அங்கே தின்னுட்டு உட்காந்துருப்பாங்க, சாகிற வரைக்கும் அதை அங்கே சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க. அதேமாதிரி அன்றைக்கு என்ன அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் கோயிலில் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்றது, கோயில் அவங்கள பராமரிச்சு. அப்படி தான் இயேசு காலத்தில் அந்த அண்ணாள் அங்கே இருந்தாங்க. இயேசு வரும்போது அந்த அம்மா தூக்கி தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க, விதவை கோயிலில் கொண்டு விட்டுட்டுருது. இது பாரம்பரியம். ஆனால் தேவனுடைய கட்டளை என்ன சொல்கிறது, அவங்க அப்பா அம்மா நீ கேர் பண்ணு. இன்றைக்கு உலக பிரகாரமான சட்டம் என்ன சொல்லுது, உங்கள் அப்பா அம்மாவை நீ கேர் பண்ணணும். உங்கள் அப்பா அம்மா வயதான காலத்தில் அவங்கள கேர் பண்ணுங்கிறது நம்ம தேச சட்டம், பிள்ளைங்க கேர் பண்ணணும். அந்த கோயிலில் ஒரு அமௌண்ட்டு கொடுத்து இதான் அவனை செய்ய வேண்டிய டியூட்டி, இந்த அமௌண்ட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு கோயிலில் விட்ட மாதிரி இன்னைக்கெல்லாம் அருமையான பிள்ளைகள் நல்ல ஒரு பெரிய அமௌண்ட்டாக ஹோம் ஃபார் ஏஜ் இல்லை, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஹோம். பேரை மாற்றினா பிராண்டி பாட்டில் அதை கிழிச்சிட்டு சர்ப்பத்தின்னு ஒட்டிட்டா சர்ப்பத்தாயிருமா? ஹோம் ஃபார் ஏஜ் இல்லை, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் பேர் தானே மாற்றிருக்கீங்க. வயதானவர்களுடைய இல்லம் என்பதற்கு பதிலாக மூத்த குடிமக்களுடைய இல்லம். என் கடமை தீர்ந்துச்சு, மாதம் மாதம் நான் பணம் அனுப்பிடுறேன். பிரியமானவர்களை இயேசு சொல்கிறாரு, நீ கேர் பண்ண. நான் ஹோம் ஃபார் ஏஜ் தப்புன்னு சொல்லலை. இன்றைக்கு அநேக குடும்ப சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருக்கு, ஆனாலும் அந்த பிள்ளைகள் பெற்றோரை கேர் பண்ணணும். ஒரு வேளை வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க, இங்கே அப்பா அம்மா வச்சு கூப்பிட்டு போக முடியல, அமெரிக்கா கொண்டு போக முடியலை, அந்த வேலையை விட்டு இங்கே வர முடியலை. எனக்கெல்லாம் எத்தனையோ வெளிநாட்டு வாய்ப்புகள் வரும்போது நான் வெளிநாட்டுக்கு போக விரும்பலை. எனக்கு அன்றைக்கு அப்படி மனநிலை இருந்தது, அதனால் வெளிநாட்டு வேலை தவறுன்னு நான் சொல்லலை. எனக்கு வாய்ப்புகள் வந்தது அப்போ, மேத்ஸ் டீச்சர் வேணும்னு கேட்டு வந்தது, நான் போக விரும்பலை. எனக்கு படிப்பெல்லாம் கொடுத்தது என்னுடைய நாடு, நான் படித்த படிப்பை வைத்து பணம் சம்பாதிப்பதற்காக என்னுடைய திறமையை இன்னொரு நாட்டில் போய் நான் செலவழிக்கணுமா? என் திறமையை என் நாட்டு மக்களுக்கு நான் செலவழிப்பேன் அப்படிலாம் நான் பேசியிருக்கேன். என்னை படிக்க வைத்தது, எனக்கு இந்த பட்டம் கொடுத்தது என்னுடைய நாடு, என் நாட்டு மக்களுக்கு அதை பிரயோஜனப்படாமல் நான் எல்லாம் படித்து முடித்து வெளிநாட்டு மக்களுக்கு போய் அதை பயன்படுத்தணுமா பணம் சம்பாதிக்கிறதுக்காக அப்படின்னு அன்றைக்கு ஒரு டைலாக் பேசி நான் போகலை. இன்றைக்கு அதை கொடுத்து எனக்கு மகிழ்ச்சி தான். பிரியமானவர்களே, ஒருவேளை பெற்றோரை ஒரு இல்லத்தில் வைத்து பராமரிப்பதே நான் தவறு என்று சொல்லலை, இன்றைக்குள்ள சூழ்நிலை. ஆனாலும் கடைசி வரைக்கும் நமக்கு பொறுப்பு இருக்கு, பிள்ளைகள் அந்த பொறுப்பை விட்டுறக்கூடாது. தேவன் பார்க்கிறார் அவங்கள கேர் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை என்று நீங்கள் அறிந்திருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நிறைய திருக்குறள் சொல்வேன்னு சொன்னேன், இன்னொரு திருக்குறள் சொல்கிறேன். அமிழ்தினும் ஆத்த இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளுவர் சொன்னது 64வது திருக்குறள். எனக்கு இந்த திருக்குறள் ரொம்ப பிடிக்குங்க. அமிழ்தினும் ஆத்த இனிதே, ஒரு அமிழ்தத்தை விட ரொம்ப இனிமையானது தம் மக்கள், அவங்க பிள்ளைக சிறுகை அளாவிய கூழ், அவங்க சின்ன கையால் அளாவது கிண்டுறது, அந்த சின்ன கையால் கிண்டி கொடுக்குற கூழ் ஒரு பெற்றோருக்கு அமிழ்தத்தை விட சிறந்தது. ஆஃப்ரேஜில் போடுற சாப்பாடு இல்லை, நல்ல சாப்பாடு போடலாம். சீனியர் சிட்டிசன் ஹோமில், ஆர்ஃபனேஜில், சீனியர் சிட்டிசன் ஹோமில், ஆனால் நல்ல பெற்றோருக்கு அமிழ்தினும் ஆற்ற இனிது, அமிழ்தத்தை விட ரொம்ப இனிமையானது தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ், அவங்க மக்களுடைய சின்ன கையினால் அளாவிய கிண்டுன கூழ். உங்கள் பெற்றோரை கனம் பண்ணுங்க, பெற்றோரை கேர் பண்ணுங்க. 5வது
127 சங்கீதம் 4 வசனத்திலிருந்து வாசிங்க, நான் செக் முடிச்சிடுறேன். இதோ பிள்ளைகள், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். பிள்ளைகளை நாங்கள் பெற்றுக்கிறோம். என் பிள்ளைகள் என்ன கர்த்தர் கொடுத்த ஹெரிட்டேஜ். பிள்ளைகள் கர்த்தரால் எனக்கு கிடைத்த ஒரு சுதந்திரம். கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும். நான் பெற்றவன், அந்த பிள்ளைகளை நான் பெற்றிருக்கிறேன். அது கர்த்தரால் எனக்கு கிடைக்கிற ஒரு ரிவார்டு, கர்த்தரால் கிடைக்கும் பலன். பால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். பால வயதின் குமார், நமக்கு இருக்கிற பிள்ளைகள் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பரா தூணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். இந்த அம்புகளால் அவனுடைய அந்த கியூவர், அந்த அம்பு வைக்கிற அந்த பையை அது நிரம்பி இருக்குமான்னு அவன் பாக்கியவான். அவர்கள் ஞானம் அடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோடு பேசுவார்கள். அவர்கள் ஞானம் அடைய வெக்கப்படாம ஒளிமுக வாசலில் சத்துருக்களோடு நின்று பேசுவார்கள். அப்படின்னா சொல்ல சொல்லுவாங்க, நிறைய பிள்ளைங்க இருக்கணும். எப்படி அம்பரா தூணியில் நிறைய அம்புகள் இருக்கோ அதே போல் அம்புகள் நிறையா இருக்கணும் அப்படிம்பாங்க. பெரிய மாணவர்களே, பிள்ளைகள் நிறையா இருக்குது, பாக்கியவான்கள். 16 பெற்று பெருவாழ்வு வாழுங்க. பெரிய மாணவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகி. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் 23 பிள்ளைகள். ஜெபிக்க விரும்புகிறவங்க ஜெபிச்சுக்கோங்க. ஆனால் இங்கே சொன்னதை செல்ல அப்படி நினைக்கிற மாதிரி அந்த அம்பாரா தூணியில் நிறைய அம்பு இருக்கிற மாதிரி நிறைய பிள்ளைகள் இருக்கணும் என்ற பொருள் அல்ல. நிறைய அம்பு இருக்கிறவன் எப்படி நல்ல தைரியமாக வேட்டைக்கு போவானோ, ஒரு அம்பு போனாலும் இன்னொரு அம்பு இருக்குது, எப்படி அவனுக்கு தைரியமாக இருக்குமோ அதே போல் ஒரு நல்ல பிள்ளை இருக்குமானால் அந்த அப்பா அந்த அம்மா ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. அவங்க ஒளிமுக வாசலில் சத்துருவை தைரியமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. எப்போ நான் என்னுடைய சத்துருவை தைரியமாக ஃபேஸ் பண்ண முடியும்? என் பிள்ளை நல்ல பிள்ளையாக இருந்தா, என் பிள்ளை நல்ல பிள்ளையாக இருந்தால் நான் பாக்கியவனாக இருப்பேன், நான் சந்தோஷமாக இருப்பேன். எந்த சூழ்நிலை நான் ஃபேஸ் பண்ணிக்கலாம். எப்படி தம்முடைய அம்பாரா தூணியில் நிறைய அம்புகள் இருக்கிற ஒரு வேட்டைக்காரன் தைரியமாக இருப்பானோ அதே போல் எனக்கு ஒரு பிள்ளை நல்ல பிள்ளையாக இருப்பானே. ஆனால் இருக்கிற 2 பிள்ளைகள், 10 பிள்ளைகள், 100 பிள்ளைகளாக இருக்கட்டும், அந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருப்பாங்களான்னா நீங்கள் எனிமீஸை டைரெக்டாக ஃபேஸ் பண்ணலை. யாரும் அதில் ஒன்றும் சொல்ல முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாவற்றிலும் நான் திருக்குள்ளே பார்த்தேன், 7 பிறப்பும் தீயவை தீண்டா பழி பிறங்கா பண்புடை மக்கட்பெறின். ரொம்ப எளிய திருக்குறள். 7 பிறப்பும் தீயவை தீண்டா. இந்த 7 பிறப்புன்னா 7 பிறவிகள் உண்டு அப்படின்னு சிலர் வியாக்கியானம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் வள்ளுவரது அப்படி பிறவிகளெல்லாம் நம்புனார் எனக்கு நம்பலை. பெரியம்மானவன் நம்முடைய கிறிஸ்துவ சத்தியம் சார்ந்தான் திருக்குறள் இருக்கிறது. 7 பிறப்பு என்பது 7 தலைமுறைகள், அதான் ஒரு பரம்பரை. 7 பிறப்பு ஒரு பரம்பரை. பரம்பரை என்றால் நம்ம சொல்லுவோம், நீங்கள் தெரியவங்களுக்கு, நாம் அப்பா அம்மா, பாட்டன் பாட்டி, பூட்டன் பூட்டி, ஓட்டன் ஓட்டி, சேயோன் சேயால், பரன் பற, 7 பரம்பரை, 7 தலைமுறை, அதான் ஒரு பரம்பரை. பரம்பரை பரம்பரைனா 14 தலைமுறை. மத்தையில் பார்ப்பீங்கன்னு சொன்னால் ஆபிரகாம்லேருந்து இயேசு வரைக்கும் 14 14 14 3 14 பிரிச்சிருப்பாங்க. பரம்பரை பரம்பரையா, பரம்பரை பரம்பரையா. பிரிய மாணவர்கள், 7 தலைமுறை. இங்கே சொல்லியிருக்கிறது பழிப்பிறங்கா பண்புடைய மக்கட்பெறி. நல்ல பேர் உள்ள யாரும் அந்த பிள்ளைகளை பழித்து சொல்ல முடியாது, ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. ஒரு பெண்ணுடைய, ஒரு கேர்ளுடைய காலேஜ் லெக்சரர் அந்த அப்பாவிட்ட வந்து சொல்கிறாரு, டீச்சிங் யுவர் டாக்டர் இஸ் எ ப்ரிவிலேஜ் ஃபார் அஸ் அப்படி. அந்த அப்பாவுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும். உங்கள் பிள்ளைக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பது எங்களுக்கு பெருமையாக கருதுகிறோம் என்று ஒரு லெக்சரர் ஒரு பிள்ளையை பற்றி சொல்லும்போது அந்த அப்பாவுக்கு எவ்வளோ பெரு, உங்கள் பிள்ளை தருதலை ஊதாரி, ஐயோ தலைவலி அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குமா? உங்கள் பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்க எங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லும்போது பெருமையாக இருக்குமா? அதான் அங்கே பார்க்குறோம், பழி பிறங்கா பண்புடைய. அவங்கள பற்றி ஒரு பழி சொல்ல முடியாது. அப்படி பண்புடைய மக்கள் பெரியன், அப்படிப்பட்ட மக்களை நாம் பெறுவோமே என்று சொன்னால், 7 பிறப்பும்,
நான் சொன்னது போல் பரன் பரம்பரை, சேயோன் சேயோ, அப்புறம் ஓட்டன் ஓட்டி, அப்புறம் பூட்டன் பூட்டி, அப்புறம் பாட்டன் பாட்டி, அப்புறம் அப்பா அம்மா, அப்புறம் நான். ஏழு தலைமுறையும் பிரியமானவர்களாக சொல்லியிருக்கிறது தீயவை தீண்டா, தீமை வராதுங்க. பிள்ளைங்க உங்கள் பிள்ளைகள் உங்கள் பெற்றோருக்கு பாக்கியவான்களாக இருக்கு. உங்கள் பிள்ளை பெற்றோருக்கு பாக்கியமாக இருங்க. உங்களை குறித்து உங்கள் பெற்றோர் பெருமைப்படணும். என்ன வேணாலும் செய்யுங்க, உங்களை குறித்து பழி வரக்கூடாது. உங்களை குறித்து பழி வரக்கூடாது. சார் உங்கள் பையனை மாதிரி வராது சார் அப்படி சொல்லணும். பிரியமானவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஈண்ட பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். வேறு ஒன்றுமே நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு செய்ய வேண்டாம். உங்கள் அம்மா அவங்கள பெற்றெடுக்கும் போது எவ்வளவோ வேதனைப்பட்டிருப்பாங்க. ஆனால் யாரும் உங்கள் அம்மாட்ட வந்து உங்கள் பையன் ரொம்ப நல்ல பையன், உங்கள் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொன்னால் அந்த தாய் அந்த வழியெல்லாம் மறந்துடுவான். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்னும் சொல். உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நன்றி கடன் செய்ய முடியுமானா? இப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றெடுக்க அந்த அப்பா என்னையா நோன்பு இருந்த, என்னையா ஜெபம் பண்ண வந்து, ஐயோ என்ன சாபம் பாவம் செஞ்சு அவன் இப்படி ஒரு பிள்ளை பிறந்திருக்க அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அதற்கு பதிலாக இப்படி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க சார் நீங்கள் என்ன சார் ப்ரே பண்ணீங்க? ஒரு நாள் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் ஒரு பையனுடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அந்த பையனுடைய அப்பாவை பார்க்க போகிறாரு. பார்க்க போகும்போது அவர் சொன்னார், சார் நம்மளை அவருக்கு தெரியாது, அந்த ப்ரொஃபஸருக்கு இந்த அப்பா தெரியாது, சார் இவனுடைய அப்பா யாருன்னு பார்க்க வந்தேன் சார், இவனுடைய அப்பா யாருன்னு பார்க்க வந்தேன். இட்ஸ் அ ட்ரூ திங். அந்த அப்பாவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். பிரியமானவர்களே, பிள்ளைகளுக்கு அன்பாக சொல்கிறேன், உங்கள் பெற்றோர் உங்களிலே மகிழ வேண்டும். உங்களை பெற்றெடுத்தது அவங்களுக்கு பாக்கியமாக இருக்கணும். பி பிளஸ்ட் யுவர் பேரண்ட்ஸ். நம்பர் சிக்ஸ், பிரியமானவர்களை வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 5:5, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாக இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. நம்பர் சிக்ஸ், சில்ட்ரன் வி த சில்ட்ரன் ஆஃப் லைட், சில்ட்ரன் ஆஃப் டே. நீங்கள் இரவுக்கும் இருளுக்கும், யூ ஆர் நாட் த சில்ட்ரன் ஆஃப் டார்க்னஸ் அண்ட் நைட். எல்லாம் உங்கள் பெற்றோருக்கு வெளியரங்கமாக இருக்கணும். எங்கே போகிறீங்க, என்ன வாங்குறீங்க, என்ன மொபைலில் பார்க்குறீங்க, யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, யாரோட சேட் பண்ணீங்க. நீங்கள் இயேசு நாமத்தில் கண்ணீரோடு சொல்கிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் பி த சில்ட்ரன் ஆஃப் லைட் அண்ட் டே. இட்ஸ் ஓப்பன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு உங்கள் அம்மாவுக்கு தெரியணும், உங்கள் அப்பாவுக்கு தெரியணும். உங்கள் அப்பா அம்மாவுக்கு மறைவாக நீங்கள் செய்கிறதுக்கு ஒன்று கூட வானத்தின் கீழே பூமியின் மேலே உங்களுக்கு இருக்கக்கூடாது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். யூ ஆர் நாட் த சில்ட்ரன் ஆஃப் நைட் அண்ட் டார்க்னஸ். யார் யார் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் சில காரியங்களை செய்கிறீங்களோ, சில பிக்சர்ஸை பார்க்குறீங்களோ, சிலதை ஒழித்து செய்கிறீங்களோ, யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் டார்க்னஸ். நீ இருளின் பிள்ளை, மறைச்சி செய்கிற. யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் டார்க்னஸ், யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் நைட். வாட் யூ டூ அதர்ஸ் மே நாட் நோ, யுவர் பேரண்ட்ஸ் டோன்ட் நோ, பட் யூ வாண்ட் டு பி பிளஸ்ட், பி அ சைல்ட் ஆஃப் லைட், பி அ சைல்ட் ஆஃப் டே. 7வது வாசியுங்கள், எபிரேயர் 13:1, Hebrews 13:1. சகோதர ஸ்நேகம் நிலைத்திருக்க கடவுள். சகோதர ஸ்நேகம் நிலைத்திருக்க கடவுள். இது பொதுவாக சபைக்கு சொல்லியிருக்கிறாங்க. நான் குடும்பத்துக்கு எடுக்கிறேன், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, அண்ணன் தங்கச்சி தம்பி அக்கா உறவுகள், சக உதரம். நம்ம ஒரு தாய் மக்கள். இங்கே ரெண்டு நாளைக்கு முன்னாடி தம்பிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், ஐயா இதெல்லாம் சாத்தியமாயான்னு கேட்குறார். சாத்தியம் 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 சத்தியம். வீட்டில் இருந்த அக்கா தம்பி அண்ணன் தம்பி தங்கச்சி சண்டை, ஒரு நாள் கூட சண்டை போட்டுறாத குடும்பம் எனக்கு தெரியும்.
ஒரு நாள் கூட அந்த அந்த அக்கா தம்பி அந்த அண்ணன் தம்பி ஒரு நாள் கூட சண்டை போடலை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இட் இஸ் பாசிபிள். உங்கள் ஃபேமிலியில் ஒரு சகோதர ஸ்நேகத்தோட சக உதாரணம் எல்லாம் ஒரு தாய் மக்கள் அரடி நிலத்துக்கு சண்டை போடுறாங்க, அதில் செத்த நாயை கூட புதைக்க முடியாது, ஒரு செங்கலுக்கு சண்டை போடுறாங்க, கோர்ட்டுக்கு போடுறாங்க, வெட்டிக்கிறாங்க. இல்லைங்க, சகோதர ஸ்நேகம். அப்பா அம்மாவுக்கு அதை விட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. என் பிள்ளைங்கள்லாம் ஒன்றா இருக்கிறாங்க. பிரியமான ரோம 12:10 வாசிக்கிறோம், சகோதர ஸ்நேகத்திலே ஒருவர் பேரில் ஒருவர் பட்சமாயிருங்க, அஃபெக்ஷனேட்டாக இருங்க. 1 Timothy 4:9 சகோதர ஸ்நேகத்தை குறித்து நான் உங்களுக்கு வேண்டுவது, நான் எழுத வேண்டுவதில்லை, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருக்கும்படிக்கு தேவனாலே போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவரே உங்களுக்கு அதை சொல்லியிருக்கணும். ஆகையால் 1 Peter 1:22 மாய குறிச்சிக்கோங்க, மாயமற்ற சகோதர ஸ்நேகம் உள்ளாருங்க ஃபேமிலியில். வெறும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எக்ஸ்டென்ட் பண்ணுங்க, பிரதர்ஸ் இல்லை சிஸ்டர்ங்களா, மதர் ஒரு வீட்டார், மதர் மதர் இல்லா, ஃபாதர் ஃபாதர் இல்லா, ஒரே அட்டாச்மெண்ட். மாயமற்ற ஒரு சகோதர ஸ்நேகம் வேண்டும். பிரியமானவர்களே, ரொம்ப முக்கியமான ஒன்று கடைசியாக 9th ப்ரோவர்ஸ் 2:1 வாசிக்கிறோம். ப்ரோவர்ஸ் chapter 2:1 என் மகனே வாசிங்க, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில், அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். திரும்ப வாசிங்க, என் மகனே நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு. உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு, உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு, அது இங்கிலீஷில் இருக்குது. ஸோ தட் த இன்க்ளைன் தைன் இயர் அண்ட் விஸ்டம் and apply thine heart to understanding. Apply your heart to understanding. பிள்ளைங்களுடைய ரொம்ப முக்கியமான டியூட்டி, இதை சொல்லி நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். அப்ளை யுவர் ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்டிங். உங்கள் அப்பா அம்மாவை புரிஞ்சுக்கோங்க, உங்கள் குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க. உள்ள அப்பா அம்மா தவறாக கூட இருக்கலாம், உங்கள் ஹார்ட்டை கொஞ்சம் அப்ளை டு அண்டர்ஸ்டாண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மற்றவங்க வாழ்க்கையில் கூட பிழை இருக்கலாம். ஒரு சின்ன வரலாற்று உண்மையை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபெய்த் குக் அப்படின்னு ஒரு அம்மா இருக்காங்க, சிலர் கேள்விப்பட்டு நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. ஃபெய்த் குக், அவங்க இப்போ நல்லா கருத்துக்கு ஊழியம் செய்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒரு பாஸ்டர், ஆனால் அவங்க வாலிப வயதில் போன பாதையை இந்த புக்கை கண்டிப்பாக வாசிக்கக்கூடியவங்க வாசிங்க, நெட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரபுள்டு ஜேர்னி, பெற்ற கூட உங்கள் பிள்ளைகளை வாசிக்க உற்சாகப்படுத்துங்க. ட்ரபுள்டு ஜேர்னி அப்படின்னு ஒரு புக். இவங்க அப்பா அம்மா சீனாவில் மிஷினரியாக இருக்காங்க, அவங்களுக்கு 4 பிள்ளைகள், 3 ஆம்பளை பிள்ளைங்க 1 பொம்பளை பிள்ளை தான் இந்த ஃபெய்த். அப்பா அம்மா சீனாவில் மிஷினரியாக இருக்காங்க, மிஷினரி ஊழியத்தில் இந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப பாடு. அப்புறம் சீனாவில் இந்த பிள்ளைகளை மிஷின் தளத்தில் வைக்க முடியாமல் அவங்க இந்தியாவுக்கெல்லாம் மைக்ரேட் ஆகி வர்றாங்க, மலேசியாவெல்லாம் போடுறாங்க. அந்த சீனாவில் உள்ள கம்யூனிஸ்ட் ஆட்சி வரும்போது 2nd World War பிறகு ரொம்ப நெருக்கப்படுறாங்க. அவங்க அந்த ஹட்சன் டெய்லரை பின்பற்றி சீனா ஊழியத்துக்கு போனவங்க, அந்த வாசிக்கும்போது
உண்மையாகவே என்னெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கு அன்றைக்கு இருந்த தரிசனம் ஆபிரகாம் ஈசாக்கை பலிபீடத்தில் வச்சது போல் எங்கள் பிள்ளைங்களை நாங்கள் பலிபீடத்தில் வச்சோம், எங்களுக்கு ஊழியந்தான் முக்கியம். அவங்களுக்கு நான் சரின்னு சொல்லலை, அவங்களுக்கு நான் சரின்னு சொல்லலை. ஆனால் அவ்வளோ தியாகத்தோடு வைராக்கியத்தோடு ஊழியம் செய்கிறாங்க. சீனாவில் அவங்க இருக்க முடியலை, கம்யூனிஸ்டுடைய ஒடுக்கம். ஒரு காலகட்டத்தில் மூத்த பையன் வியாதிப்பட்டு, இவளுடைய அண்ணன், இவளுக்கு ஒரு அண்ணன் ரெண்டு தம்பிமார், வியாதிப்பட்டு மரித்து போகிறாங்க. இந்த விளக்கு அப்பவுமே இருக்கல், ஏன் இந்த எங்கள் அப்பா அம்மா ஊழியம் தானே செய்கிறாங்க, ஏன் எங்கள் வீட்டில் இப்படி சாகுறோம், ஏன் எங்கள் அண்ணன் சாகணும், கேள்விக்கு பதில் இல்லை. அப்புறம் இவங்களை கொண்டு ஒவ்வொரு இடமாக இங்கிலாண்டில் விட்டுடுறாங்க. இங்கிலாண்டில் இந்த பிள்ளை ஒரு ஸ்கூலில் படிக்கிறா, தம்பிமார் வேறு ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்க, தனிமை. அப்பா அம்மா மேலே கோபமாக இருக்குது, அப்பா அம்மா மேலே கோபமாக இருக்குது. அந்த அப்பா அம்மா செஞ்சது சரின்னு நான் சொல்ல வரல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு பக்கம் வறுமை, அன்றைக்கெல்லாம் மிஷின் ஃபீல்டில் உங்களை காப்பாற்ற யாருமே கிடையாது, ஏன் எங்கள் அப்பா அம்மா அப்படி ஊழிய ஊழியன்னு சொல்லி எங்களை விட்டுட்டாங்களே அப்படின்னு கேள்வி இருக்கலாம். தம்பி வேறு, தம்பிமார் வேறு ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஒரு தம்பி, இந்த மிஷினரிமாருடைய ஒரு தம்பி ஆக்சிடெண்ட்டில் மறித்து போனான். இட்ஸ் வெரி பிக் ஜோல்ட். அப்பா அம்மா வெளிநாட்டில் இருக்காங்க, இவங்க ஹாஸ்டலில் இருக்காங்க, உடனே வந்தெல்லாம் ஒன்றும் பார்க்கலாம் முடியலை. அன்றைக்கி அந்த தியாகத்தோடு தான் ஊழியம் செய்தாங்க. பிரியமானவர்களே, அவ்வளவு நெருக்கத்தின் மத்தியில் ஷி அண்டர்ஸ்டுட் ஹர் பேரண்ட்ஸ். என்னை கர்த்தர் நடத்த வேண்டிய பாதையில் நடத்துவா, நான் என் வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், நான் என் வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அந்த பிள்ளையனுடைய வாழ்க்கை இன்றைக்கு அநேக சபைகளுக்கு ஆசீர்வாதம், நிறையா புக்ஸ் எழுதியிருக்காங்க, இன்னைக்கு கர்த்தருக்கு சாட்சியாக இருக்காங்க. நிறைய கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்காமல் இருக்கலாம், ஏன் எங்கள் வீட்டில் இப்படி நடக்கு, ஏன் எங்கள் அண்ணன் இறந்து போனான், ஏன் என் தம்பிக்கு இப்படி நடந்துச்சு, ஏன் எங்கள் அப்பா அம்மா என்ன இப்படி விட்டுட்டாங்க, ஏன் நான் அந்த வீட்டில் பிறந்தேன், எத்தனையோ கேள்விகள் இருக்கலாம். ஒன்றே ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு, என் வாழ்க்கையில் தேவ தீர்மானம் நிறைவேறணும். உங்கள் அப்பா அவர்களை குடிகாரனாக இருக்கலாம், உங்கள் அப்பா அம்மா உங்கள் அப்பா ஊதாரியாக இருக்கலாம், உங்கள் அப்பா அம்மா பிரிஞ்சிருக்கலாம், இல்லை உங்கள் அப்பா அம்மா ஊழியம் 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 அலைஞ்சு உங்களை பார்க்காம இருக்கலாம். பிரியமான வேலை பார்க்கும்போது ஊழியம் ஊழியன்னு போகும்போது எங்கள் அப்பா சொல்லுவாங்க, ஏன்னா ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே பேக்கை தூக்கி போட்டுட்டு ஊழியத்துக்கு போயிடுவேன். ராத்திரி நான் வரும்போது 10:30 ஆகிடும், அதுக்குள்ள இந்த ரெண்டு பேரும் தூங்கிடுவாங்க. காலையிலேயே எழும்பி ஒரு டியூஷன் எடுப்பேன், டியூஷன் எடுத்துகிட்டு அவசரமாக பிறப்பிட்டு 8 ஸ்கூலுக்கு போயிடுவேன். ஒரு நாள் நான் ஊழியம் முடிச்சுட்டு வரேன், எங்கள் அப்பா சோஃபாவில் உட்காந்துருக்காங்க, ராத்திரி 10:30 எல்லோரும் படுத்துட்டாங்க, சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. நான் உள்ள நின்று, தம்பி உன் பிள்ளைங்க தகப்ப முகம் தெரியாத பிள்ளைங்களாக வளர்கிறாங்கப்பா, என் பிள்ளைங்க என்கிட்ட பேச நேரம் கிடையாது, என் பிள்ளைங்க என் முகத்தை பார்க்காத பிள்ளைங்களாக வளர்கிறாங்கப்பா. அப்படியே தலை குனிஞ்சு நின்று ஊழியத்தை விடவா, பிள்ளைகளை பார்க்கப்பா, வேலை பார்க்கும்போது வேலை பார்க்கும்போது உலகத்தில் எவ்வளோ சேலஞ்ச். சிஸ்டர் எப்சி அப்போ ரொம்ப சின்ன பொண்ணு, ஒரு நாள் இன்னைக்கு சாந்தன் டெய்லி சாந்தன் ஊழியத்துக்கு வெளியே போயிடுவேன். அண்ணா என்ன என்ன டேடி வெளியே போகலையே, அம்மாட்ட கேட்குறேன். அவன் டேடி வெளி இல்லை, இன்றைக்கி அவங்களுக்கு இன்றைக்கி ப்ரோக்ராம் இல்லையா. என் கையை பிடித்து கொண்டு, ஏய் அப்போ இன்னைக்கு வீட்டுக்கு வெளியே போகல, அப்போ இன்றைக்கு வெளியத்துக்கு போகல. நான் அவள் குதித்தது இன்றைக்கும் எனக்கு நினைவு இருக்கிறது. அப்பா வீட்டில் இருக்காங்க, நான் அவ்வளோ பெரிய காரி, அப்பா அம்மா செஞ்சது சரின்னு நான் சொல்லலை. ஆனால் ஊழியங்கிற வகையில் உங்கள் அப்பா அம்மா தப்பு பண்ணாலும் சரி, இல்லை குடிச்சு கிடிச்சு உங்கள் அப்பா அம்மா தப்பு பண்ணாலும் சரி, உங்களை குறித்த கர்த்தருடைய நோக்கம் நிறைவேற ஒப்பு கொடுங்க. அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பேரண்ட்ஸ். அவங்க பிஸ்னஸ் பிஸ்னஸ் போக வேண்டியதாக இருக்கும், நீங்கள் விரும்புகிறது போல் அவங்க உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண அவங்களுக்கு முடியாமல் இருக்கும், நீங்கள் பார்க்குற மற்ற அப்பா அம்மா மாதிரி உங்கள் அப்பா அம்மா இல்லாமல் இருக்கும். அப்ளை யுவர் ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளை யுவர் ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்டிங். ஏன் 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 ஏன்னு கேட்டுக்கிட்டேன்னு அவங்களுக்கு பதில் கிடைக்காது.
என்னை குறித்த கர்த்தருடைய தீர்மானம் நிறைவேறணும். எல்லாருடைய கர்த்தர் எளிமை நிற்போமா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் ஒரு நமர பசங்கரபா. உலகத்தில் எவ்வளவு பாக்கியம் பெற்றாலும் அதெல்லாம் பாக்கியம் இல்லை. நல்ல பிள்ளைகளை பெற்ற பாக்கியம்தான் பெரிய பாக்கியம். நல்ல பிள்ளைகளை பெற்ற பாக்கியம்னா பெரிய பாக்கியம். நமக்கு கர்த்தர் கொடுக்குற பெரிய கிஃப்ட்டு, கர்த்தர் கொடுக்குற சுதந்திரம், வேலை வாய்ப்புகள், சொத்து, சுகம், ஊழி இதெல்லாம் கூட இல்லை. எனக்கு கர்த்தர் கொடுக்குற சுதந்திரம் பிள்ளைகள், கர்த்தர் உனக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் பிள்ளைகள். பெற்றோர் என்ன செய்யணுங்கிற கச்சிதமான தொடர்ந்து பின்னால் பார்ப்போம். இன்றைக்கு நீங்கள் என்ன வயதாக இருந்தாலும் உங்களுக்கு பெற்றோர் இருப்பார்கள் என்றால் நீங்கள் அவர்களுடைய பிள்ளைகள். குறிப்பாக வாலிப பிள்ளைகள் கொஞ்சம் திருமணமானவங்க கூட கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்கள் அப்பா அம்மாக்கே கீழ்படிங்க. உங்கள் அப்பா அம்மா சொல்கிறத கேளுங்க. அவங்களை கவனம் பண்ணுங்க. அவங்கள கவனியுங்க. கொஞ்சம் கேர் பண்ணுங்கள். கூழ்னாலும் உங்கள் கையால் அன்பை உங்கள் அப்பா அம்மா கூழ் கொடுங்க. உங்கள் அப்பா அம்மாவுடைய வார்த்தையை அசட்ட பண்ணாதீங்க. உங்கள் அம்மா அப்பா அப்பா அம்மா இப்படி ட்ரெஸ் பண்ணால் தானே பண்ணாதீங்க, இப்படி முடி வெட்டால் தானே வெட்டாதீங்க, இப்படி தலையை விரித்து போடாது தானே போடாதீங்க. தயவு செய்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. உங்கள் அப்பா உங்கள் அம்மா உங்களுடைய வார்த்தையை விட உங்களுக்கு வேறு யாரும் கைட் பண்ண வேண்டாம். உங்கள் வழியில் அந்த வார்த்தை உங்களை கைட் பண்ணட்டும். கத்திரோடு கூட பேசுங்க. நீங்கள் தான் உங்கள் அப்பா அம்மாவுக்கு பெருமை சேர்க்கணும். உங்கள் வாழ்க்கையில் பழி இல்லாமல் இருக்குமானா ஏழு தலைமுறைக்கும் உங்கள் அப்பா அம்மா கஷ்டமே இருக்காது. உங்களை வச்சு உங்கள் அப்பா அம்மாவுக்கு பெருமையாக இருக்கணும். எல்லாவற்றுக்குமே இல்லை உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, apply your heart to understand. Apply your heart to understand. Understanding ki unga irudhayate oppu kodunga. Indha kiruvai nam ellarkum katha tharumbadi indha velaila oru pillaiya jebikka solra. En pillaiya jebikka solra. Emma jebikka epsima jebikka mudiyaga kekkira pillaigalukkaga oru pillai jebikkanum. கத்தர் அந்த பிள்ளை கிருபை தந்தார், இன்னும் நல்ல சுகம்பலன் கிருபை தரும். எல்லாரும் ஜபத்தில் பங்கு பெறுங்க. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஜெபிப்போமா. பிரேசி மாஸ்டர், பிரேசி லார்ட். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வேதத்திலிருந்து கர்த்தாவே ஆண்டவரே பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று கூட ஆண்டவரே எங்களோடு கூட நீங்கள் இன்னைக்கு பேசின இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே பிள்ளைகள் கர்த்தாவே, நாங்கள் எல்லோரும் ராஜா உடைய வசனத்துக்கு செவி கொடுக்க கர்த்தாவே ஆண்டவரே உங்கள் வார்த்தையில் ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இன்னைக்கு கற்பித்து கொடுத்துருக்கிறீங்களோ ராஜா, அதை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்க்கையில் கைக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கடந்த நாட்கள் கர்த்தாவே ஆண்டவரே பெற்றோரை ஒருவேளை வேதனைப்படுத்தியிருந்தால் சுவாமி ஆண்டவரே பெற்றோருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருந்துப்போமே, ஆனால் கர்த்தர் தயவாய் ஒவ்வொருவருக்கும் மன்னிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இப்பொழுது கர்த்தாவே. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் கர்த்தாவே தங்களுடைய ஆண்டவரே இருதயத்தில் கர்த்தாவே உணர்த்தப்பட்டவர்களாய் கர்த்தாவே ஆண்டவரே ஆண்டவரே உண்மையான ஒரு மனஸ்தாபத்தோடு உங்கள் முகத்தை நோக்கி பார்க்க எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தாங்க சுவாமி. எங்களோடு கூட கர்த்தர் தொடர்ந்து பேசுங்க, உணர்த்துங்கப்பா, உணர்த்து விட வேண்டிய காரியங்களை இன்னைக்கே விட கர்த்தாவே, திருத்த வேண்டிய காரியங்களை இன்றே திருத்திக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒருவரும் கர்த்தாவே சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியாய் கர்த்தாவே இங்கே இருக்கிற ஒருவரும் கர்த்தாவே ஆண்டவரே நதியின் காகங்கள் கண் பிடுங்கப்பட்டவர்களாய் கர்த்தாவே காணப்படாத படிக்கு கர்த்தாவே உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட கர்த்தாவே இந்த நாளில் இந்த வார்த்தைகள் எங்களோடு கூட தொடர்ந்து இடைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தைக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்குன்னு கர்த்தர் கொடுத்துருக்கிற பேரண்ட்ஸ்க்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றியை செலுத்துக்கிறோம் ராஜா. ஆனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஆனர், அந்த அன்பு கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் கொடுக்க தவறி இருப்போமே ஆனால் ஆண்டவரே அந்த கேர் கொடுக்க தவறி இருப்போமே ஆனால் இயேசுவே இன்றைக்கு கர்த்தாவே இன்று உங்கள் முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. கிருபையை பெருக பண்ணுங்க, கிருபையை பெருக பண்ணுங்க கர்த்தாவே, கிருபையை பெருக பண்ணு
பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே ஆண்டவரே, லெட் அஸ் பி பிளெஸ்ட் சில்ட்ரன் ஆஃப் ஃபாதர் காட். ஆண்டவரே அப்பா, நீங்கள் எங்களை குறித்து ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே அப்பா, வென் யூ கன்சிடர் அஸ் ஓ மாஸ்டர், ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர்களாய், எங்கள் பெற்றோருக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் எங்களோட வழிகளை காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்குன்னு ஒரு சித்தம் இல்லை, எங்கள் மனம் போன போக்கல்ல கர்த்தாவே. ஆண்டவரே உங்கள் சித்தம் ராஜா, உங்களுக்குள்ளாக எங்கள் பெற்றோருடைய சித்தத்துக்கு கர்த்தாவே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க கர்த்தாவே நீங்கள் அனுகிரகம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் கிருபை செய்யுங்க. இங்கே இருக்கிற ஒருவராயிலும் கர்த்தாவே, இருளின் பிள்ளைகளாய் கர்த்தாவே, இரவின் பிள்ளைகளாய் அல்ல கர்த்தாவே, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் பகலில் நடக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட கர்த்தாவே, ஒளிவு மறைவு இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தாவே நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட்டு கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பலிபீடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், பலியாய் காணிக்கையாய் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர். நுகர்ந்து மகிழுங்க ராஜா. பெற்றோருக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறது கர்த்தாவே உமக்கு பிரியமான செயல் என்பதை கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள ராஜா. எங்களுடைய பிரியம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸுடைய பிரியம் ஆண்டவரே உலகத்துக்கு பிரியமாய் நாங்கள் நடக்காத படிக்கு கர்த்தாவே தேவனே உமக்கு பிரியமாய் ஒவ்வொருவரும் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபையை கொடுங்க ராஜா. கொடு ஆண்டவரே குற்றம் குறைகளை மன்னியும் கர்த்தாவே. இந்த நாளில் உம்மோடு கூட எங்களை ஒப்புரவாக்குங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியான அன்பின் அன்பின் ஐக்கியம் ஸ்நேகம் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்று கர்த்தருடைய வருகை மட்டுமா இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளெஸ் யூ. ஷாலோம், அலைக்கும். அலைக்கும். காட் பிளெஸ் யூ.